Higher Secondary School feel really blessed and honored to speak on the 104th birth anniversary of Dr. M.G.R. M.G. Ramachandran, popularly known as M.G.R., the Matney Idol, a Malayali born in Sri Lanka, who became Tamil Nadu's most popular mass leader, rode like a colossus during the turbulent transitional socio-political period of the state. For more than 3 decades as an actor supreme and as a political leader, invincible till his death in 1987. M.G.R. became the darling of the masses with his open generosity that was genuine when it came to helping friends and poor in distress, his far-reaching schemes providing nutritious noon meal in schools, uniforms and footwear to school-going kids. He set up a free school for the cinema technicians' children in Kodambakkam, MP, M.G.R. Primary was also instrumental in setting up the Tamil University and the Mother Teresa Women's University in Tamil Nadu. M.G.R.'s success ought to be an inspiration for today's younger generation and for the generations to come. The early death of his father, abject poverty, lack of formal education, living in an adopted state, his belated opportunity as leader. M.G.R. allowed nothing to stand between him and success. He was only the second actor turned politician after Ronald Reagan who managed to take center stage. Arthur Gopal Ramachandran or M.G.R. was a founder of AIADMK and 3-time Chief Minister of Tamil Nadu. He resigned as an unparalleled hero of Tamil Nadu film world. He created a new era in film era. A Bharat Ratna recipient, he dominated the state stratosphere for 4 decades. Thank you for giving us this opportunity. நெல்லொலி எழுப்பிக் கடலலை நடனமாடி புல்லாங்குழல்களையே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிப்பொழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோர் சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்தொழியில் எண்ணெய் கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தாய் எடுத்து பெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருதை நிகழ்த்த என் நாவில் நடம என்று நருந்தமிழி உன்னை வணங்கி உன்னவே வணங்கி என்னுரையை தொடங்குகிறேன். தமிழக மக்களின் மனம் கவர்ந்த எம்ஜிஆரின் இயற்பெயர் மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன். இலங்கை கண்டிக்கு அருகிலுள்ள நாவாலப்பெட்டி என்ற இடத்தில் 1917 ஜனவரி 17 பிறந்தார். கோபாலமேனன் சத்யபாமா தம்பதிக்கு 5வது வாரி சவால் எம்ஜிஆர். தாயின்பால் மாறாத அன்பு கொண்டிருந்த எம்ஜிஆர் தனது திரைப்படங்களிலும் அதன் பிரதிபலிக்கும் வகையில் பார்த்து கொண்டார். பின்னாளில் தயாரிப்பு நிறுவனம் தொடங்கிய எம்ஜிஆர் அதற்கு தாயின் பெயரையே சூட்டினார். தான் குடியிருந்த ராமாபுரத் தோட்ட வீட்டில் தாய்க்கு கோவில் அமைத்து வழிபட்டார். குடும்ப சூழல் காரணமாக இலங்கையிலிருந்து குழந்தைகளை அழைத்து கொண்டு கும்பகோணம் வந்தார் எம்ஜிஆர். சிறு வயதிலேயே படிப்பை நிறுத்தும் சூழல் ஏற்பட்டதால் அங்கு நாடகம் நடத்தி வந்த பாய்ஸ் கம்பெனியில் சேர்ந்தார். படிக்க வேண்டிய வயதில் நடிக்கும் நிலை ஏற்பட்டதை எண்ணி கலங்கினார் தாய் சத்யா. நாடகத்தின் முதன் முதலில் எம்ஜிஆர் ஏற்ற வேடம் அபிமன்யு. தனது அயராத உழைப்பால் குறுகிய காலத்திலே நாடக கம்பெனியில் நன்மதிப்பு பெற்றார். கம்பெனியில் பெற்ற அனுபவமே பின்னாளில் அவர் திரையுலகில் மின்னுவதற்கு காரணமாக அமைந்தது. சதி நீலாவதி திரைப்படம் மூலம் திரையுலகில் நுழைந்த எம்ஜிஆர் மொத்தம் 136 படங்களில் நடித்தார். அவற்றில் 115 படங்கள் கதாநாயகனாக நடித்தார். செல்வன் கதையை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எடுக்க நினைத்தார் நம் புரட்சி தலைவர். ஆங்கில வசனத்தை எழுத அண்ணாவை கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்த ஆசை கைகூடவில்லை. காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு முதலில் காங்கிரஸில் இணைந்து செயல்பட்டார். பிறகு அண்ணாவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 1950 தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார். 1972 கட்சியிலிருந்து விலக்கப்படும் வரை தீவிர களப்பணியாற்றினார். திரைப்படத்தின் வாயிலாக கட்சியின் கருத்துக்களை சொல்லி வந்த காலத்தில் திரைப்படத்தின் காட்சிகள் வழியாக கட்சியை வளர்த்தார் நம் புரட்சி தலைவர். 1972 தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் நம் புரட்சி தலைவர். பின் தனது ஆதரவாளர்களுடன் இணைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார் நம் புரட்சி தலைவர். 1972 முதல் 1977 வரை அயராத கட்சி பணிகளை மேற்கொண்டார். நம் மக்கள் திலகம் 1977 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்தார். முதலமைச்சராக பதவியேற்ற நம் எம்ஜிஆர் கல்வித்துறைக்கு செய்த திட்டங்கள் ஏராளம். முதலில் காமராசரின் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினார். இலவச பாடப்புத்தக திட்டம், இலவச சீருடை திட்டம் ஆகிய பல கல்வி திட்டங்களை கொண்டு வந்தார். ஒரு நபரை பிடித்திருந்தால் அவருக்கு எந்த உதவியானாலும் செய்வார் நம் புரட்சி தலைவர். பெரும்பாலான நடிகர்களுக்கு ரசிகர்கள் உண்டு, ஆனால் நம் புரட்சி தலைவருக்கு மட்டும்தான் பக்தர்கள் உண்டு.
பெண் படத்திற்கு ஜெய்ப்பூர் ஷூட்டிங் போட எம்ஜிஆர் குளிருக்காக வெள்ளை தொப்பி போட ஆரம்பித்தார். அது பழகி போகவே பின்பற்ற ஆரம்பித்தார். பின்னர் அதுவே அவரது அடையாளம் ஆனது. எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய நாடோடி மன்னன் மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்ற திரைப்படம். படத்தின் முதல் பாதி கருப்பு வெள்ளையிலும் இரண்டாவது பாதி வண்ணத்திலும் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் சமூக சீர்திருத்தங்களை செய்யும் மன்னனாக அவர் ஏற்றிருந்த வேடம் பின்னாளில் அவர் அரசியலில் பின்பற்ற பெரிதும் உதவியது. எம்ஜிஆருக்கு மிகவும் விரும்பிய இயக்குனர் பால் நீலகண்டன். இவர் எம்ஜிஆர் நடிப்பில் 17 திரைப்படங்களை இயக்கினார். இதற்கடுத்து எம் ஏ திருமுருகம் 16 படங்களையும் இயக்கினார். பறக்கும் தரை அடிப்படையாக கொண்ட முதல் நடிகர் எம்ஜிஆர் ஆவார். இவருக்காக பறக்கும் ஸ்டேட் போடப்பட்டது. இப்படி தமிழக திரைத்துறையில் பல்வேறு முன்னோடி முயற்சிகளை எம்ஜிஆர் மேற்கொண்டார். தமிழகத்தில் வயது வந்தவர்களுக்காக வந்த படம் ஏ சான்றிதழ் பெற்ற படம் மர்மயோகி. இதில் இடம்பெற்ற திகில் காட்சிகளே அவருக்கு முன்னோடியாக இருந்தது. நான் ஏன் பிரிந்தேன் என ஆனந்த விகடனில் எம்ஜிஆரின் சுயசரிதை தொடர் முழுமையாக முடிவு பெறவில்லை. பின்பு அரசியலை வளர்த்தவர் என்ற விமர்சனத்துக்கும் ஆளானவர். எம்ஜிஆர் ஒரு தேர்ந்த புகைப்பட கலைஞர். எந்த நாட்டிற்கு சென்றாலும் அவர் விரும்பி வாங்கி பட்டியலில் ஒன்று இடம்பெறுவது கேமராவே ஆகும். வீட்டில் பல வகை கேமராக்களை சேர்த்து வைத்தார். இறுதி நாளில் அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியும் கண்டார். எம்ஜிஆர் அவர்கள் புகைப்படம் எடுப்பது அவ்வளவு எளிதல்ல. புகைப்படக்காரர் தன்னை எந்த கோணத்தில் எடுக்கிறார், எப்படி எடுக்கிறார் என்பதை முன்கூட்டியே கணிப்பதில் வல்லமை உள்ளவர். அவருக்கு தெரியாமல் யாரும் அவரை புகைப்படம் எடுக்கவே முடியாது. எம்ஜிஆருக்கு ராசி எண் 7. பிறந்தது 1917. கதாநாயகனாக முதல் படம் வெளியான ஆண்டு 1947. முதல் முறையாக எம்எல்ஏ ஆனது 1967. ஆட்சியை பிடித்தது 1977. மரணம் அடைந்தது 1987. அவருடைய காரின் எண் 4777 என அனைத்திலும் 7 முதன்மை இடம் பெற்றிருந்தது. நமது தேவையை பிறரின் நன்மைதான் என மக்களுக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்துக் கொண்டவர் பொன்மலை செம்மன், புரட்சி தலைவர், நமது பள்ளியின் நிறுவனர். அவரின் பூதவுடல் மறைந்தாலும் புகழுடல் அழியாது என்பதற்கேற்ப 1987 டிசம்பர் 24 நாள் நம்மை விட்டு பறந்தது அந்த பூ. ஆனால் இன்னும் நம் மனதில் பூத்துக்கொண்டேதான் இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.